அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மம்ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி கல்யாண ஸ்டைல் மட்டன் பிரியாணி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் எப்படி இப்படி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான பிரியாணி கிடைக்கும். நான் சொல்ற வந்து மெஷர்மெண்ட்லாம் கல்யாணத்தில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் செய்கிறதுக்கு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் போன்லெஸ்ஸும் எடுத்திருக்கேன், நீங்கள் போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கலாம், தக்காளி புளிக்காமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 கப் கொத்தமல்லி, 1/2 கப் புதினா சேர்த்துக்கலாம், நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சின்ன பீஸ் ஜாதிபத்திரி சேர்த்துக்கலாம். இது எங்கே கிடைக்கும்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். இதுதான் வந்து ஹைலைட்டு, இதை ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. தேவையான அளவு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு மசாலாலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை நம்ம நல்லா 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும், இதை நம்ம ஊற மாச்சிடலாம். இப்போ நான் தண்ணியில் வந்து சிறிதளவு புதினா சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும், கொதிக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி காமிக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா ஊற வைக்கிறதுக்காக உப்பு சேர்த்தோம், இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர், கொஞ்சமாக சேர்த்துடணும், நிறைய சேர்த்துடக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நம்ம அதை நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ அந்த சைடு வெந்துட்டு இருக்க டைம்ல நான் இந்த சைடு வந்து பெரிய கடாய் வச்சுருக்கேன், பிரியாணி கடாய் வச்சு நல்லா 50 கிராம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பீஸ் பட்டை, 3 இன்ச் பட்டை சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதே சமயம் எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் வெங்காயம் பட்டை கிராம்புலாம் போடும்போது ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் மீடியமாக இருக்கணும், அந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள் இந்த கலர் வரணும், பாருங்கள் நல்லா கலர் செஞ்சதுக்கப்புறம் நான் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்காது, நல்லா எண்ணெய் புரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். கை விடாமல் கிளறணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நீங்கள் கனமான கடாய் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நான் எப்போவுமே இது வந்து பிரியாணிக்குன்னு யூஸ் பண்ணுற கடாய், அது மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம் அந்த மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா சூப்பராக ஊறி இருக்கு. பாருங்கள் எப்படி நல்லா ஊறி இருக்குன்னு, எடுக்கும் போதே நல்லா வருது. இப்போ நம்ம அதை வந்து பிரியாணியில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து இன்னொரு மெத்தட், நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சும் செய்யலாம். இப்போ நான் கறி வேகிற வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், கறி நல்லா வேக வைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். சின்ன கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும், ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை வேக வச்சிடலாம், மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ நான் 1 ஃபுல் லெமனில் 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர். உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் இல்லைன்னா எல்லோ கலர் சேர்த்துக்கலாம், ரெட் கலர் சேர்த்துற வேண்டாம், இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இந்த டைமில் நான் அரிசி 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கிலோ ஊற வச்சு
அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும், அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எலுமிச்சைப்பழம் புளிஞ்சோலை அதோட தோல் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கணும், இல்லைனா அரிசி வந்து ஊறி போயிடும். இது வந்து நம்ம ஒரு லென்த் அளவு வந்தோடனே, அதாவது பாதி வேக்காடு அமைக்க பார்த்தீங்கன்னா பாதி வெந்து வேகாத மாதிரி இருக்கணும், பாதி வேக்காடு அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம போட்டிருந்தா பச்சை மிளகா அந்த எலுமிச்சை தோலை எடுத்துருங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு, பாதி வெந்து வேகாமல் இருக்கணும். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து வெந்து வேகாத மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக குக் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து தம் போடும்போது ஃபுல்லாக குக் ஆனோடனே குழஞ்சு போயிடும். இப்போ மசாலாவும் ரெடியாக இருக்குது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. கறியெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசியை, அதாவது நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல சாப்பாடு, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த தண்ணியிலேருந்து 2 கிளாஸ் சின்ன கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எதுக்கு தண்ணி சேர்க்குறோம்னா, நம்ம கொஞ்சம் அளவு வேகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்க்காமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம லைட்டாக ஜஸ்ட் ஒரு லைட்டாக வந்து நம்ம வந்து கிளறி விட்டுறணும், ரொம்ப கிளறிடக்கூடாது. அந்த ஊற்றுன தண்ணி இருக்குல்ல அது வந்து லைட்டாக உள்ளே போகிறதுக்காங்க நம்ம லைட்டாக கிளறிடுறோம். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருந்த லெமன் ஃபுட் கலர் போட்டிருந்தோம்ல அதை ஆட் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம ஃபுல்லாக இது அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் 50 கிராம் நெய் சேர்த்துக்கிறேன், கிட்டத்தட்ட 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா 10 நிமிஷம் தம் போட்டுருலாம் மூடி வச்சுட்டு. இந்த மாதிரி கனமான கடாய், இரும்பு கடாய் வந்து சூடு பண்ணி வச்சுருங்க 10 நிமிஷத்துக்கு. ரெடி ஆயிடுச்சு, பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் எடுத்து கட்டுறேன், எவ்வளோ உதிரியாக வருதுன்னு பாருங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு, கொலையும் இல்லை அரிசியும் உடையும் இல்லை, நல்லா வந்திருக்கு. கல்யாணத்தில் சாப்பிடக்கூடிய மாதிரியே வந்திருக்கு. பாருங்க எப்படி நல்லா வந்து உடையாமல் நல்லா சூப்பராக வருதுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி வரணுன்னா நான் சொல்கிற டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த சீக்ரெட்டை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நான் இது வந்து உங்களுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஒன்றுமே உடையலை அரிசியெலாம், சூப்பராக வந்திருக்கு. சாப்பாடு ஒன்று ஒன்றும் அவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கணும். மசாலா அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. நான் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன் கறியோட நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஐ பட்டன் நிறைய பேருக்கு எங்கே இருக்குன்னே தெரியல, ரைட் சைடில் மேலே வந்து ஒயிட் கலரில் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வரும். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த ரெசிபிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். பாய் விட்டு பிரியாணி ஸ்டைலை எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக செய்யலாம். இந்த பிரியாணி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேலே இருக்க லைக் பட்டனில் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சிருந்த பிரியாணியை எனக்கு டேக் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் நான் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.